ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு வினி சேர்க்கே இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறது ஹேர் க்ரோத்துக்கான ரெமெடி தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஸ்டெப் ஹேர் கேர் ரொட்டீனாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா த்ரீ மந்த்ஸில் உங்களோட ஹேர் வந்து எக்ஸ்ட்ரீமாக க்ரோ ஆகும் உங்களுக்கு எந்த லெவலில் ஹேர் இருந்தாலும் சரி ரொம்ப வருஷம் வளராத முடியா இருந்தாலும் உங்கள் முடி வளர்ச்சியை தூண்டுறதுக்கு இந்த ரெமெடிஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இப்போ இதை எப்படி பண்ணுறது அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு முக்கியமான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா புதினாயில் புதினால வந்து பார்த்தீங்கன்னா கெரட் ப்ராப்பர்ட்டிஸும் ரொம்ப அதிக அளவில் இருக்கு இது நம்மளோட ஹேர் க்ரோத்தை நேச்சுரலாக ப்ரொமோட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் ஃபாலை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப இருக்கும் நெக்ஸ்ட் புதினால வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோபியல் அண்ட் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அதிக அளவில் இருக்கு இது டேன் பொடுகு இந்த மாதிரி இருக்கிற இஷ்யூஸ் எல்லாம் சரி பண்ணி ஹெல்த்தியான ஸ்கேப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை நமக்கு தேவை ஸோ சின்ன கட்டாக ஒரு கட்ட அளவுக்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன் புதினா இலையை வந்து பார்த்திங்கன்னா தனியாக நம்ம அந்த இலையை மட்டும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை அந்த தண்டோடவே நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அழுக்கு தூசி இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் காற்றுல காய விட்டு அதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது பெரிய நெல்லிக்காய் நான் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பெரிய நெல்லிக்காவை இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய நெல்லிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முடிக்கு தேவையான அதிக அளவில் சத்து வந்து இதில் இருக்குது மெயினாக ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு எக்ஸ்டர்னலாக டேமேஜ் ஆகாமல் முடியை பார்த்துக்கிறதுக்கு நெக்ஸ்ட் ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃப்ளேக்கி ஸ்கேல்ப் அப்புறம் ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நேச்சுரலான ஒரு கண்டிஷனராகவும் இந்த பெரிய நெல்லிக்காவை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் என்னோடய ஹேர் லென்த்துக்கு நான் அஞ்சிலேருந்து ஆறு பெரிய நெல்லிக்காய் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப லாங் ஹேராக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஷார்ட் ஹேராக இருந்தால் ஒரு மூணு நெல்லிக்காய் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் நான் எடுத்து வச்சிருக்கிறது கோகனட் க்ரீம் கோகனட் க்ரீம் வந்து ஒன்றும் இல்லை நம்ம தேங்காய் பால் எடுக்கிறோம்ல அதை ஃபஸ்ட்டு தண்ணி விட்டு எடுக்கிற தேங்காய் பால் கொஞ்சம் நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா அந்த க்ரீம் மட்டும் மேலே லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிடும் அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த திக்கான அந்த க்ரீம் தான் நமக்கு தேவை இந்த கோகனட் க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்டி ஆசிட்ஸ் இதில் அதிக அளவில் இருக்குது இது மெயினாக நம்மளோட முடியை நல்லா மாய்ச்சர்டாகவும் ஹெல்த்தியாகவும் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஹேர் க்ரோத்துக்காக இருக்கட்டும் டேமேஜ் ஹேரை சரி பண்ணுறதுக்காக இருக்கட்டும் ஸ்பிளிட்டன்ஸ் ட்ரைனஸ் இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளமத்தையும் சரி பண்ணி ஹெல்த்தியான ஹேர் க்ரோத்துக்கு நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நெக்ஸ்ட் நான் எடுத்து வச்சிருக்கிறது ஒரு ஹாஃப் லெமன் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதாவது ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் இருந்தால் நமக்கு போதும் லெமன் ஜூஸ் மெயினாக நம்மளோட முடி கொட்டுறதை வந்து ஸ்டாப் பண்ணும் நம்மளோட ஹேர் ஃபாலிக்கல்ஸ் எல்லாம் நல்லா டைட்டன் பண்ணி ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஒரு வேலை ஒயிட் ஹேர் இருக்குது க்ரே ஹேர் ப்ராப்ளம் இருக்குன்னா லெமனை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் அடுத்து நான் எடுத்து வச்சிருக்கிறது பிளாக் கேஸ்டர் ஆயில் இந்த பிளாக் கேஸ்டர் ஆயில் மோஸ்ட்லி நம்ம வந்து ஆன்லைனில் நமக்கு கிடைக்கும் அதை வந்து நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் நல்லா ஹண்ட்ரட் பர்சன்ட் கோல்ட் ப்ரெஸ்ட் ஆயிலாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த பிளாக் கேஸ்டர் ஆயில் மெயினாக பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட முடி வளர்ச்சியை வந்து நார்மலாக ஆகிறத விட அஞ்சு மடங்கு ரொம்ப வேகமாக வந்து முடி வளர்ச்சியை தூண்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பிளாக் கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்பவே நல்லது இந்த ரெமிடிக்கு அடுத்து நான் எடுத்து வச்சிருக்கிறது செக்கில் ஆடின தேங்காய் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் எண்ணெய் வந்து செக்கில் ஆடினதாக இருந்துச்சுன்னா ரொம்பவே நமக்கு பெனிஃபிட் நல்லாயிருக்கும் ஸ்கேல்ப்பை வந்து நல்லா கண்டிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக நம்மளோட ஹேரையும் ஸ்கேல்ப்பையும் ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு கோகனட் ஆயில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட ஸ்கேல்ப் வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக இருந்துச்சு அப்படின்னாலே ஹேர் க்ரோத் நம்மளுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஹெல்தியாகவும் இருக்கும் அடுத்து நான் எடுத்து வச்சிருக்கிறது செக்கில் ஆடின நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் மெயினாக பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் இந்த டான்ட்ரப் ப்ராப்ளம் பெயின் ஈர் இந்த மாதிரி பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கும் நல்லெண்ணெய் ரொம்பவே நமக்கு ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேர் ஃபால கண்ட்ரோல் பண்றதுக்கும் ஹேர் நல்லா ஸ்மூத்தா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம வெயில் பட்டு இந்த யூவி ரேஸ் ஹேர் வந்து டேமேஜ் ஆகுது இல்லை அதெல்லாத்தையும் சரி பண்றதுக்கான தன்மை வந்து இந்த நல்லெண்ணெயில இருக்கு ஸோ செக்கில் ஆடின நல்லெண்ணெயா பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க கிரே ஹேர் ப்ராப்ளம் சரி பண்றதுக்கும் இந்த நல்லெண்ணெய் நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப்புக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த கேஸ்டர் ஆயில் இருக்குல்ல அதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கறேன் இப்போ இது கூடவே நல்லெண்ணெய்யும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கோகோனட் ஆயிலும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மூணு எண்ணெயும் ஈக்குவல் அமௌண்ட்டில் சேர்த்து நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு கலந்து விட்டுக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முந்தின நாள் நைட்டு பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த ஆயிலில் உங்கள் ஸ்கேல் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் ஸ்கேல்ப் ஜென்டிலாக மசாஜ் பண்ணி ஓவர் நைட் அப்படியே விட்டுடுங்க அப்படி இல்லைனா ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு டூ ஹார்ஸ் முன்னாடி அப்ளை பண்ணி கூட நீங்கள் ஸ்கேல்ப்பை மசாஜ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா நம்ம ஹேர் மாஸ்க் வந்து அப்ளை பண்ணலாம் இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நம்ம ஹேர் மாஸ்க்கு வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த புதினா இலை இருக்குல்ல அது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஏன்னா மிக்சியில் வந்து அரைக்க போகிறோம் இதை நம்ம அப்படியே ஃபுல்லாக போட்டால் மொத்தமாக சரியாக அரைப்படாது அதுக்காக இந்த மாதிரி நான் குட்டி குட்டி பீஸாக கொஞ்சமாக துண்டு துண்டாக எடுத்து வச்சுக்கிறேன் நீங்கள் கத்தி வச்சு கூட ஈஸியாக இதை கட் பண்ணிக்கலாம் இப்போ அளவுக்கு கட் பண்ணி வச்சதை ஒரு மிக்சி ஜாரில் வந்து நம்ம போட்டு இதை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் மற்ற இன்கிரீடியண்ட்டு கூட வந்து இதை மொத்தமாக சேர்த்து அரைச்சா சரியாக அறப்படாது ஸோ ஃபஸ்ட்டு நான் புதினா இலையை மட்டும் சேர்த்து தண்ணி எதுவும் விடாமல் கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் அப்படி அரைச்சிட்டு மற்ற இன்கிரீடியண்ட்ஸ் சேர்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக வந்து அது அரைப்படும் கெட்டி கெட்டியாக இல்லாமல் ஸோ ஃபஸ்ட்டு இந்த புதினா இலையை மட்டும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தண்ணி விடாமல் நல்லா குற குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட மற்ற இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு கப் நெல்லிக்காவை வந்து சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு இது கூடவே எடுத்து வச்சுருக்கேன் அந்த கோகனட் க்ரீம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த பிளாக் கேஸ்டர் ஆயில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஹாஃப் லெமன் வச்சுருக்கோங்களே அதையும் இது கூடவே பிழிஞ்சு விட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க தேவைப்பட்டால் கொஞ்சமாக மினரல் வாட்டர் வந்து நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ இதை நல்லா நான் ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர எஃபெக்டிவான ஒரு ரெமிடி வந்து இது நமக்கு ஹேர் க்ரோத்துக்கு இதை ஒரு பவுலில் வந்து நான் மாற்றிக்கிறேன் அவ்வளோதான் இப்போ இந்த ஹேர் மாஸ்க் வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம ஆல்ரெடி ஸ்கேப்பில் ஆயில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க அதுக்கு மேலேயே இந்த ஹேர் மாஸ்க் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஹேராக இருக்குது அப்படின்னா இன்னொரு ஸ்பூன் எண்ணெய் கூட இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் முடியை நல்லா ரெண்டாக பிரித்துட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள் தலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ப்பை கான்சென்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் முடியை நல்லா பிரித்து முடியோட வேர்க்காலில் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணும்போதே சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள் உங்கள் ஸ்கேல்ப் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஹேர் லென்த்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பன் மாதிரி போட்டு ஒரு ஷவர் கேப்போ இல்லை கவரோ போட்டு நல்லா கவர் பண்ணிக்கோங்க இந்த கவர் பண்ண சொல்கிறது எதுக்காகனு பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ அந்த ஹீட் வந்து நம்மளோட ஸ்கேல்புக்கு ரொம்பவே தேவையான ஒன்று அந்த ஹீட் இருந்துச்சுன்னா நம்ம அப்ளை பண்ணியிருக்க அந்த ரெமிடி வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும் நீங்கள் கவர் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அது ரொம்ப காஞ்சி போய் வறண்டு போன மாதிரி ஆகிடும் பெனிஃபிட் வந்து நமக்கு போதுமான அளவுக்கு கிடைக்காது ஸோ நீங்கள் எப்போ எந்த ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணாலும் கண்டிப்பாக கவர் பண்ணிக்கோங்க ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நல்லா கவர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி ஹேரை வாஷ் பண்ணிக்கலாம் முக்கியமாக முடியை வந்து ஃபஸ்ட்டு வெறும் தண்ணியில் வந்து நல்லா இந்த ஹேர் மாஸ்க் அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு அப்ளை பண்ணுங்கள் ஹேர் மாஸ்க் மேலேயே நீங்கள் ஷாம்பு அப்ளை பண்ணிங்கன்னா அது சரியாக தலையிலேருந்து போகாது ஸ்கேல்லே படிஞ்சிருச்சுன்னா தேவையில்லாத நம்மளுக்கு ஹேர் ஃபால் வந்து ஆகிறது வேற ஹேர் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் ஸோ அதெல்லாம் இல்லாத அளவுக்கு முடியை நல்லா அலசிட்டு அப்புறம் ஷாம்பு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்க இதை யூஸ் பண்ணாலே தாராளமா போதும் இல்ல எனக்கு ரொம்ப ஹேர் வீக்கா இருக்குது ஸ்கேல்ப் வீக்கா இருக்கு முடி வளர்ச்சி ரொம்ப வருஷமா இல்ல அப்படின்னா வாரத்துக்கு ரெண்டு வாட்டி நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரப்ப உங்களோட ஹேர் க்ரோத் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் ஒரு மூணு மாசம் இப்ப நான் சொன்ன இந்த ரெண்டு ஸ்டெப்பையும் தொடர்ந்து ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட ஹேர் க்ரோத் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கும் எவ்வளவு வருஷம் உங்களுக்கு முடி வளர்ச்சி இல்லைனாலும் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ரிசல்ட்ஸ் மறக்காம கமெண்ட்ஸ்ல கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ